வணக்கம் நண்பா, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இம்பார்ட்டண்ட்டான வாட்ஸ்அப் டிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ரெண்டு அப்ளிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு அப்ளிகேஷனும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பா, நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பக்கம் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட சேனல் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டால் உங்களுக்கு உடனுக்குட நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துடும். ஓகே நண்பா, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட எதனா ஒரு குரூப் இருக்கும் கண்டிப்பாக, அதில் வந்து உங்களுடைய ஃபோட்டோ எடிட் பண்ணி அனுப்புவாங்க, இல்லைனா உங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி மெசேஜ் பண்ணுறவங்களுக்கு குரூப்லேயே அவங்களுக்கு ரீப்ளை பண்ணாமல் குரூப்பில் இருந்துனே அவங்களுக்கு பிரைவேட்டாக ரீப்ளை பண்ணலாம். அதுக்கு தான் இந்த ட்ரிக்கை கொண்டு வந்துருக்காங்க. நீங்கள் யாருக்கு ரீப்ளை பண்ணணும் பிரைவேட்டாக அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த இமேஜ் இல்லை அந்த டெக்ஸ்ட் மேலே செலக்ட் பண்ணிவிட்டு மேலே த்ரீ டாட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கலன்னா ரீப்ளை ப்ரைவேட்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் கிளிக் பண்ணால் போதும் நண்பா, ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய ப்ரைவேட் சாட்டுக்குள்ளே போயிடலாம். அங்கே போயிட்டு அவங்களுக்கு ப்ரைவேட்டாக ரீப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு நாங்கள் நார்மலாக ரீப்ளை பண்ணிக்கோங்களே, எதுக்கு இது ரொம்ப வேஸ்ட் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவீங்க. ஆனால் இதில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் இருக்குது, நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி ரீப்ளை பண்ணுறதுனால என்ன பயன் கேட்டிங்களானா அவங்க குரூப்பில் எதனா ஒரு ஃபோட்டோ அனுப்புவாங்க, அந்த ஃபோட்டோவை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ரீப்ளை பண்ணிங்களான்னா ஃபோட்டோ வந்து மென்ஷன் பண்ணி காட்டுற மாதிரி அந்த ரீப்ளை இருக்கும். ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சி நம்ம இருக்காம வீடியோ ஒரு லைக் பண்ணுறாங்க. அடுத்து ட்ரிக் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ எதனா ஒரு புது படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்காங்களே, அதில் எதனா ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகும், அந்த பாட்டு வந்து உங்கள் நண்பர்கள் வந்து டவுன்லோட் பண்ண தெரியாமல் அந்த ஆடியோ சென்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பாட்டை சென்ட் பண்ணுறதுக்கோசரம் ஆடியோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போவீங்க. உள்ளே போன பின்னாடி தான் தெரியும் அங்கே நிறைய ஃபோல்டர் இருக்கும், நம்ம எந்த ஃபோல்டரில் அந்த பாட்டை டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இனிமேல் அந்த கவலை வேணாம், நீங்கள் ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கிற ஆடியோ எல்லாமே இப்போ வாட்ஸ்அப்பில் காட்டும். நீங்கள் எந்த ஆடியோ அவங்களுக்கு சென்ட் பண்ணணுமோ அது செலக்ட் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணிட்டா போதும், ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே நண்பா, அடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது கண்டிப்பாக அதிகமாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா குட் மார்னிங் நம்புறது ஜிஎம்னு அனுப்புவாங்க, குட் நைட் நம்புறது ஜிஎன்னு அனுப்புவாங்க. பட் ஏன் இந்த மாதிரி அனுப்புறாங்கன்னு கேட்டிங்களானா அவங்களுக்கு குட் மார்னிங் சொல்லிட்டு ஃபுல் ஃபார்மில் அனுப்புறது டைம் இருக்காது, இல்லைனா குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஃபார்மில் அனுப்புறது சோம்பேறித்தனமாக இருக்கும். அவங்களுக்கு தான் இந்த ட்ரிக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இனிமேல் ஜிஎம் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும், கீழே கீபோர்டில் கிளிக் பண்ணிங்களான்னு குட் மார்னிங் மாறிடும். ஜிஎன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு பேஸ் பண்ண கிளிக் பண்ணிங்களேன் குட் நைட்னு மாறிடும். N1 டைப் பண்ணிவிட்டு பேஸ் பண்ண கிளிக் பண்ணிங்க நம்பர் வந்துடும். மெயில்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற பேஸ் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மெயில் அந்த இடத்துல வந்துடும். அதுக்கு பயன் நீங்களோட மெயிலை சென்ட் பண்ணிக்கலாம். இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் பண்ணணும்னு நினச்சிங்களா, டைப்பிங் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணணும். அப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ண தெரியலனா இந்த வீடியோவில் சொல்கிற எல்லா அப்ளிகேஷனும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் போய்ட்டு எல்லா அப்ளிகேஷனும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, அந்த அப்ளிகேஷன் ஓபன் பண்ணால் இப்படி தான் இருக்கும். நீங்கள் இங்கே தான் உங்களுடைய ஷார்ட்கட் எல்லாம் கிரியேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. என்ஓ போட்டால் என்னுடைய நம்பர் வர மாதிரி, கீழே பார்த்தீங்கன்னா மெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். என்னோடய மெயில் வர மாதிரி, ஜிஎம்னு போட்டால் குட் மார்னிங் வர மாதிரி, ஜிஎன் போட்டால் குட் நைட் வர மாதிரி நிறைய கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நீங்கள் கிரியேட் பண்ணனா கீழே இருக்கிற ப்ளஸ் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா கீவேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த இடத்துல வந்து உங்களுடைய ஷார்ட்கட்டை வந்து என்டர் பண்ணிக்காங்க. பையன் என்றத்தை வந்து நான் பையன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணியிருக்கேன். அதுக்கு கீழே வந்து டெக்ஸ்ட்னு இருக்கும், அங்கே வந்து பையன் தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங் யூ அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு ரீப்ளேஸ் கீவேர்டு வித் டெக்ஸ்ட் டைப்பிங் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே சேவ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு பின்னாடி என்னுடைய வாட்ஸ்அப்பில் நான் போகிறேன் பாருங்கள். இப்போ யாரெல்லாம் உங்களுக்கு அவ்வாறு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணாங்களா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பையன் டெக்ஸ்ட் பண்ணுறது யாருன்னு சொல்லிட்டு பையன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அனுப்புவோம். நீங்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே அந்த மாதிரி தான் அனுப்புவோம். இப்போ நான் கூட பையனுக்கு பதில் பையன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற பேஸ் பண்ண கிளிக் பண்ண உடனே பையன் தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் வந்துடும். அது வந்து அவ்வாறுன்னு கேட்குறவங்களுக்கு இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, அடுத்த ஒரு வாட்ஸ்அப் டூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறந்த அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் இதுவும் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது ஓப்பன் பண்ணோடனே நிறைய ஆப்ஷன் இருக்கும், இதில் முக்கியமான ஆப்ஷனை மட்டும் நான் சொல்கிறேன், அதை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் சேவர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா மொபைலில் நீங்கள் பார்க்குற ஸ்டேட்டஸ் எல்லாமே இதில் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் வேணுன்னா சேவ் பண்ணிக்கலாம், இல்லைனா உங்களுடைய வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்டேட்டஸை அதை டவுன்லோட் பண்ணி போட்டுக்கலாம். எல்லா ஆப்ஷனுமே இதுக்குள்ளே இருக்குது, போயிட்டு பாருங்கள். ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறங்க. நீங்கள் பண்ணுற லைக் தான் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு உற்சாகத்தை கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஆப்ஷன் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபார்வர்ட் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே இது எதுக்குன்னு கேட்டிங்களானா நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்புக்குள்ளே போயிட்டு நீங்கள் எதனா ஒரு டெக்ஸ்ட்டு இல்லைன்னா எதனா ஒரு ஃபோட்டோ எதனா ஒரு வீடியோ வந்து ஒரு 100 பேருக்கு ஷேர் பண்ணணும், இல்லை ஒரு 50 பேருக்கு ஷேர் பண்ணணும்னு நினைப்பீங்க. சரி, அந்த மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சி ஒரு மெசேஜ் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு சென்ட் பண்ணுவீங்க. ஆனால் ஒரு 5 பேருக்கு மேலே அந்த மெசேஜ் வந்து ஷேர் பண்ண முடியாது, ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி காட்டும் பாருங்கள். இந்த மாதிரி தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், இதெல்லாம் இந்த ப்ராப்ளம் இருக்கும். இப்போ எப்படி நம்ம 100 பேருக்கு மெசேஜ் ஷேர் பண்ணுறதுன்னா அதுக்கு தான் அந்த அப்ளிகேஷனை, அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போயிட்டு
ஃபார்வர்ட் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா என்டர் யுவர் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இடத்துல வந்து இப்போ நான் குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். இப்போ டைப் பண்ணிவிட்டு செலக்ட் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ண உடனே உங்களுடைய வாட்ஸ்அப்பில் இருக்கிற கான்டாக்ட் எல்லாமே இங்கே ஓப்பன் ஆகும். நீங்கள் எத்தனை கான்டாக்ட் வேணுனாலும் இதில் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு டிக் மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி விட்டுட்டீங்களன்னா நீங்கள் செலக்ட் பண்ண கான்டாக்ட் எல்லாருக்குமே அந்த மெசேஜ் சென்ட் ஆகிடும். ஓகே நண்பா, இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கம் இருக்கிற பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிடுங்க. அடுத்த ட்ரிக் என்ன பார்த்தீங்கன்னா பண்ணி டெக்ஸ்ட் மெசேஜ், இது கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் அதை வந்து கிளிக் பண்ணிட்டு உள்ள போகிறேன். கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனோடனே என்ட்ரி ஒரு மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அந்த இடத்துல வந்து எனக்கு குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிட்டு பின்னாடி டெய்லிஸ் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அது கிளிக் பண்ண உடனே குட் நைட் அப்படின்னு சொல்கிற அக்கௌண்ட் வந்து ஸ்டெய்லிஸாக மாறிடும். அதுக்கு பின்னாடி இந்த மாதிரி தான் மாறும். அதுக்கு பின்னாடி உங்களுடைய கான்டாக்ட்ஸ்க்கு வந்து இதை சென்ட் பண்ணிக்கலாம். அது கீழே பார்த்தீங்கன்னா ப்ளீப் இட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணியிருக்கிறது அப்படியே தலை கீழே மாறிடும் குட் நைட்ன்றது, அதை நீங்களும் உங்களுடைய கான்டாக்ட்டுக்கு சென்ட் பண்ணிக்கலாம். அது கீழே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ரிப்பீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது எதுக்குன்னு கேட்டிங்களன்னா நீங்கள் இப்போ குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அம்புறத ஒரு 20 தடவை 30 தடவை அம்புன்னு நினச்சிங்களேன்னா இங்கே ஒரு நம்பரை என்டர் பண்ணிவிட்டு ரிப்பீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்களேன்னா அத்தனை தடவை அந்த இடத்துல வந்துடும். நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு வந்து இதை சென்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே நான் பார்த்துட்டு இருக்கேனான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது கீழே பார்த்தீங்கன்னா சென்ட் எம்டி மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இது எதுக்குன்னு கேட்டிங்களேன்னா உங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கு வேணுனாலும் நீங்கள் எதுவுமே டைப் பண்ணாமல் அவங்களுக்கு எம்டி மெசேஜ் சென்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ பாருங்கள் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகுது. என்னுடைய ஒரு கான்டாக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு அதை சென்ட் பண்ணுறேன். ஓகே நண்பா, நீங்கள் சென்ட் பண்ண உடனே உங்களுக்கு இப்படி தான் காட்டும். நீங்கள் மறுபடியும் அந்த மெசேஜ் வந்து சென்ட் பண்ணிக்காங்க. சென்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அது ஒரு எம்டி மெசேஜை தான் காட்டும், எதுவுமே டைப் பண்ணியிருக்கிற மாதிரி காட்டாது. ஓகே நண்பா, அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் இருக்கிற கான்டாக்ட்ஸ்க்கு எல்லாமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளுடைய சேனலில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டால் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கம் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ நம்ம போடுற வீடியோலாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும்.